Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்தும் கம்யூனிட்டி டேப் இன்னும் எனபிள் ஆகலை அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour எனபிள் ஆகும். ஸோ அதை பார்க்க போகிறோம். 2 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ்க்கான ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஷார்ட்ஸில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் வந்து மாலதி லைஃப் ஸ்டைல் குக்கிங் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்டான குக்கிங் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கார்டன் டூர் போட்டிருக்காங்க, ஹெல்த் டிப்ஸு, இன்னும் சொல்லணும் அப்படின்னா பியூட்டி டிப்ஸு, ஹோம் சம்மந்தப்பட்ட டிப்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்திருக்கிற நியூ அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஷார்ட்ஸில் நியூ அப்டேட்னா, முன்னாடியெல்லாம் ஹோம் பேஜில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஷோ ஆகுது அப்படின்னா தம்ப்னெயில் வந்து இந்த சின்ன சைஸில் இருக்கும், சின்ன சைஸில் தம்ப்னெயில் ஷோ ஆகும். இப்போ அப்படி இல்லாமல் ஹோம் பேஜில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோலாம் ஃபுல் தம்ப்னெயிலோட ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா நேராக ஷார்ட்ஸ் ஃபீடுக்கு போகுது. ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லணும், ஃபுல் தம்ப்னெயில் ஷோ ஆகிறது. ஓகே, 2வது சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ்க்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லைவ் பண்ணையிலையோ இல்லை ப்ரீமியர் லைவ் பண்ணையிலையோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி கமாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி ப்ரீமியர் லைவோ லைவோ போடுங்க. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலையோ அதற்கான ஆப்ஷன் இருக்கும். என்ன ரீசனுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்கள் கமாண்ட் பண்ண முடியும். ஸோ இதை இந்த மெத்தடு இது நாள் வரைக்கும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு தெரியலை, இனிமே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க யூடியூப் தரப்புலேருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் கம்யூனிட்டி டேப் எனபிள் ஆகலை இல்லை, அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். அதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 hour 2 hour கம்யூனிட்டி டேப் எனபிள் ஆயிரும். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். பாருங்க எப்படி கம்யூனிட்டி டேப் எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரில் இருக்க லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இதில் கீழே ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல சென்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி ஷோ ஆகும் உங்கள் மேலே. இந்த இடத்துல என்ன எழுதுறீங்க அப்படின்னா வந்து டியர் யூடியூப் டீம், ஐ ஹவ் கம்ப்ளீட் தி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் மை சேனல் பட் ஸ்டில் கம்யூனிட்டி டேப் இஸ் நாட் எனபிள். ப்ளீஸ் எனபிள் மை கம்யூனிட்டி டேப் அஸ் சூன் அஸ் பாசிபிள்னு போட்டு சேனல் லிங்க்கு போட்டு உங்களோட சேனல் லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. கீழே உங்கள் சேனல் நேம் போட்டுருங்க, அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு கீழே சப்மிட்னு சென்டுன்னு இருக்கும், இதை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே சென்டுன்னு இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், சாரி, சென்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் சென்ட் ஆயிரும். உங்களுக்கு 1 hour 2 hourல உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் எனபிள் ஆயிரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.